தேவிடி நாமும் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையில் எங்களோடு இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் விசேஷமாக இந்த லாக்டவுன் டுவெண்ட்டி ஒன் டேஸில் உலகமெங்கும் நம்ம மாத்திரம் இந்தியாவில் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை திருநெல்வேலியில் மாத்திரம் இல்லை உலகமெங்கும் இந்த நோய் பரவி இருக்கிறதுனால உலகமெங்கும் எல்லா பாஸ்டர்ஸும் சர்ச் சின்ன பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி சின்ன சர்ச்சாக இருந்தாலும் சரி பெரிய சர்ச்சாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பிறந்ததுலேருந்து இப்படி ஒரு சூழல் நான் பார்த்ததே கிடையாது உலகமும் பேண்டமிக்னு சொல்கிறாங்க பேண்டமிக்னால் ஹோல் குளோப் உலகமெங்கும் பரவி இருக்கிற இந்த டிசீஸ் ரொம்ப ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு சூழலிலே இருக்கிற இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கும்படிக்கு இந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த நாளிலே பயத்தோடு இருக்கிறவர்களை தேவனுடைய ஆவியானவர் சந்திக்க இருக்கிறார் பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தேவன் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள வல்லமை உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அந்த நாளில் தைரியம் கொண்டு தேவனை ஆராதித்து வீடுகளிலே கூடி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவன் இந்த நாளிலே விரும்புகிறார் பரலோகம் மகிழ்ந்திருக்கட்டும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் ஏன்னா உலகம் வீடுகளிலே தேவனை ஆராதிக்க தொடங்கிட்டாங்க நான் இட்டாலியில் பார்த்தேன் இத்தாலியில் வீடுகிட்டு வீடுக்கு போக முடியாது ஆனால் ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிறாரு இன்னொருத்தர் வீட்டில் கீபோர்டு வாசிக்கிறாங்க இன்னொருத்தர் வீட்டில் ட்ரம்பட் வாசிக்கிறாங்க ஒருத்தர் பாடுகிறார் எல்லாம் இணைந்து தெய்வனுடைய நாமத்தை மைமப்படுத்துவது ரொம்ப அழகாக இருக்குது இந்த நாளிலே நான் ஏற்கனவே போதித்து வருகிற சப்ஜெக்ட்லேருந்து ஏசுடைய ரத்தத்திலிருந்து கிட்டத்தக்க மூ இரண்டு மாதத்திற்கு மேலாக நாம் பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம் இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறனால ஏசுடைய ரத்தத்தை குறித்து அதில் நம்ம விடப்பட்ட டாப்பிக்கை இந்த நாளில் நான் பார்க்கறக்கிறேன் கடைசியாக இந்த நாள் நாம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களோடு இந்த நாளில் நான் ரொம்ப சுருக்கமாக தேவனுடைய செய்தியை கொடுக்க இருக்கிறேன் அடுத்த வாரம் இன்னும் எவ்வளோ வாரம் இப்படி நம்ம தொடர போகிறோம்னு தெரில ஆனால் எவ்வளோ வாரம் இப்படி இருக்கிறோமோ அவ்வளோ நாளும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்படி இந்த இருபத்தோரு நாள் லாக்டவுனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தோரு நாள் ரொம்ப ரெஸ்டான நாளை அத்துற கொடுத்துருக்கிறார் இழைப்புறத்தில் கொடுத்துருக்கிறார் பிஸியாக இருந்தவங்க எல்லாம் எல்லா பிஸ்னஸ் மேக்னட்ஸ் எல்லாம் நான் பிஸி அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இப்போ வீடுகளில் அப்படியே வீடுகளில் தங்கி இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நேரங்களை செலவழிக்கும்படி தேவனே உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த நாட்களை விசேஷமாக வேத வசனத்தை அதிகமாக வாசிக்க புத்தகங்களை படிக்க இன்னும் செய்திகளை கேட்க இன்னும் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கொள்ள இன்னும் உங்கள் ஃப்யூச்சருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்படி தேவன் விரும்புகிறார் இந்த நாட்களை நீங்கள் வெறுதாவாய் செலவழிக்காதபடிக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இந்த நாட்களை பயன்படுத்தும் போது கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் உண்டு ஏன்னா எக்கனாமிக் கண்டிஷன் இக்கானமி ரொம்ப அடிபட்டுருக்கு இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகமெங்கும் அமெரிக்காவில் நேற்று செய்தி கேட்கும்போது ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் பயங்கரமான எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி எங்கள் ஹவுஸ் ஒனுடைய ஃபேமிலி அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எப்படி சர்வை பண்ண போகிறோன்னு தெரில எப்படி அமெரிக்கா பவுன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரில எப்படி திரும்ப எழும்ப போகுது என்று தெரில ஏன்னா பயங்கரமான பாதிப்பு இருக்குது இத்தாலி பாதி காலி இத்தாலியில் நேற்று முந்தன இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரம் பேர் மறித்துருக்குறாங்க ரொம்ப மாபெரும் இழப்பு எக்கனாமி ரொம்ப ஈக்கனமி ரொம்ப டவுனாக இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் நாமும் பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய பிஸ்னஸ் என்ன நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறோமே நம்முடைய பொருளாதாரம் எப்படி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நான் சொல்கிறேன் ஈசாக்கை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று வசனம் சொல்லுது ஆப்ரஹாமின் நாட்களிலே இருந்தது அல்லாமல் இன்னொரு ஒரு பஞ்சம் உண்டானதாம் ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இதெல்லாம் வாசிக்கலாம் இருபத்தி ஆறு ஒன்றாவது வருஷம் வாசிக்கிறேன் ஆப்ரஹாமி நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகி அபிமேயக்கம் நடத்தின கேராவுக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார் பஞ்சம் உண்டானோன்னு ஆண்டவர் இறங்கி ஈஸாக்கிட்ட பேசுகிறாரு ஈசாக்கு காண்டம்லேட் பண்ணுறான் ஈசாக்கு பிளான் பண்ணுறான் ஒரு நம்ம இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது வேறு நாட்டுக்கு போயிடலாமா வேறு தேசத்துக்கு வளமுள்ள தேசத்துக்கு போகலாமா அப்படின்னு திட்டமிடும் போது ஆண்டவர் குறுக்கிட்டு அவர் சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறார் நீ எங்கேயும் போக வேண்டாம்ப்பா நீ உன் வீட்டில் இரு உன் தேசத்தில் நீ குடியிரு அப்படிங்கிறார் இன்றைக்கும் நீங்கள் திட்டம் இருக்கலாம் ஒரு வேளை இந்த ஊரில் இல்லாமல் இன்னொரு ஊரில் போய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினச்சா நீங்கள் நினைக்கணும் அந்த ஊரும் லாக்டவுன் தான் அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் போகணுன்னு பிளான் போடுற எகிப்தாக இருக்கலாம் சவுதியாக இருக்கலாம் அமெரிக்கா இருக்கலாம் அந்த நாட்டில் உள்ள ஈகனாமியும் டவுன் தான் அந்த நாட்டிலையும் பஞ்சம்தான் நம்ம செய்ய வேண்டியது வீட்டில் இருந்து இந்த நாட்களிலேயே தேவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை சாய்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எங்கேயும் போகாத வீட்டில் குடியிரு வீட்டில் இரு உன் தேசத்துல இரு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார் பனிரெண்டாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் எந்த தேசத்துல பஞ்சம் இருந்ததோ எந்த நாட்களில் பஞ்சம் இருந்ததோ அதே தேசத்துல விதை விதைத்தானாம் ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததுனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் எகிப்துல பஞ்சம் ஆனா ஈசாக்கு நூறு மடங்கு பலன் உண்டாயிற்று சாத்தியமா அப்படின்னா வேதத்தில் இதெல்லாம் சாத்தியம் ஆண்டவர் நினைச்சா இதெல்லாம் சாத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாத்தியமாய் நினைத்து கொண்டு இருக்கிற பேங்க் பேலன்ஸை வச்சு இப்போ நீங்கள் கணக்கு போட்டுட்ருக்கலாம் இப்படி இந்த நிலைமை போனால் நம்ம எவ்வளோ நாள் சமாளிக்க முடியும் எப்படி நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நீ நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் சாத்தியம் கத்தர் உங்களோடு இருக்கும்போது கத்தர் உங்களோய் உங்களை ஈசாக்கை போல உங்களை விருத்தி அடை செய்வாராக ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் இப்போ ஒன்றுமே இல்லையே எதை விதைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ பணம் இருந்தால் பேங்க் பேலன்ஸ் நான் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் பேலன்ஸை சொல்கிறாரு என் பேலன்ஸ் எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர் என் கணக்கு வங்கி கணக்கில் வெறும் அறுபது ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறார் ரொம்ப எ அவர் எதை விதைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நினச்சி பார்த்தா இந்த நாளில் விதைப்பதற்கு வசனங்கள் உண்டு வசனம் சொல்லுது புதிய பாட்டில் விதைக்கிறவன் வசனத்தை விதைத்தானான் இந்த நாளில் ஒரு நாட்களில் வசனத்தை விதைங்க ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் இன்டியோ ஃப்யூச்சர் ஒரு எதிர்காலத்தை குறித்ததான காரியத்தை நினைக்கும் போது வசனத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதனால தான் வசனம் சொல்லுது கண்ணீரோடு விதைத்தான் கம்பீரமாக அறுப்பாக இருக்கலாம் ஒரு இந்த நாட்களில் கண்ணீரோடு விதைக்கிறதான் சாத்தியம் விதைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி எழுதுகிறார் அவர் சொல்கிறாரு அங்கே விதைக்கும் போது அழுதுகிட்டே தான் விதைப்பாங்கண்ணா ஏன்னா அந்த நாட்களில் என்ன சாப்பிடணுமோ அந்த நாளில் என்ன சாப்பிடணுமோ அதை அவங்க விதைக்க வேண்டியதாக இருக்குது அப்போ விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறாங்க விதைக்கும் போது ஐயையோ இன்றைக்கி என்ஜாய் பண்ண முடியலையே இன்றைக்கி ஸ்பட்னிய அப்படின்ட்டு நினச்சி அவங்க சாப்பிட வேண்டிய உணவை அந்த நாளில் விதைக்கிறார்கள் அது கண்ணீரோடு விதைக்கிறாருங்க ஆனால் அறுக்கும் போது அவங்க விதைத்ததை அறுப்பதில் விதைப்பதற்கு விதைத்ததற்கு நூறு மடங்கு பலனை அறுக்கிறார்கள் அது உண்மை அதனால் பயந்துட்டுருக்கிறவங்க ஈகானமி ரொம்ப பயிற்சி பொருளாதாரம் நஷ்டம் கஷ்டம் தரித்திரம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒருவேளை என் வாழ்க்கையும் பஞ்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கத்தோடைய வார்த்தை நான் சொல்கிறேன் கத்துடைய வசனங்களை இந்த நாட்களிலே உங்கள் இருதயத்தில் விதைக்கும்படி கத்தருடைய கத்துடைய திட்டத்தோடு உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் விதைங்க பிளான் பண்ணுங்கள் ஃப்யூச்சருக்கு உண்டான காரியங்களை இந்த இருபத்தொரு நாளில் சிந்திங்க நினச்சி பாருங்கள் ஆண்டவரோடு எப்படி இணைந்து தேவடைய ராஜ்யத்தை கட்டலாம்னு பிளான் போடுங்க கத்தர் உங்களுக்காய் பிளான் வைத்திருக்கிறார் காட் இஸ் காட் அ பியூட்டிஃபுல் பிளான் ஃபார் யூ அதனால் இந்த பஞ்சமான நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை விதைக்கவும் இன்வெஸ்ட் சம்திங் இன் டூர் ஃப்யூச்சர் உங்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார் பயதவே நம்முடைய டாபிக் அதில் ஆனால் ஒரு என்கரேஜிங்மெண்ட்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய ரத்தத்தை குறித்து இயேசுடைய ரத்தத்தை குறித்து ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக லேபிய ராகமும் பதினேழாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே பதினோராவது வசனம் சொல்லுது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் எங்களோடு வீடுகளிலே இணைந்து இணைந்திருப்பீர்களானா இணையதளத்தில் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் நாங்கள் எங்களுடைய செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்களோட வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதத்தை உங்கள் கையில் நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசிங்க லேவியர் ஆகவும் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ஒவ்வொரு வாரமும் நெய்பரை பார்த்து சொல்ல அவங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள தொட்டு சொல்லுங்க மாம்சத்தின் உயிர் உங்களுடைய கணவரை பார்த்து சொல்லுங்க உங்களுடைய மனைவியை பார்த்து சொல்லுங்க மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது மறுபடியும் சொல்றேன் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது இந்த மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறத ஆண்டவர் திட்டம் போட்டு ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போதே ரத்தம் ஒரு மிஸ்ட்ரியாக வச்சுட்டார் வச்சிட்டார் இன்னும் வேற சயின்டிஸ்ட் ரத்தத்தை வச்சு தி எவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிகமாக ரிசர்ச் பண்ண படுகிற ஒரு டாபிக் என்னன்னா பிளட் ஏன்னா பிளட் இஸ் ஸ்டில் அ மிஸ்டரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் இவ்வளோ நாட்கள் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் இரத்தத்திலே கண்டுபிடிக்கப்படாத மறைப்பொருட்கள் உண்டு என்று எல்லா மெடிக்கல் சயின்டிஸ்ட்டுக்கும் தெரியும் இன்னைய வேறு ஆர்டிஃபிஷியல் பிளட்டு சக்ஸஸாக இல்லை நிறைய பேர் தயாரிச்சுட்டேன் ஈரான் மஸ்கை பற்றி உங்களுக்கு தெரியும் அவன் மூணுக்கே பிளான் போட்டுட்ருந்தான் இன்னும் அமெரிக்கா தேசம் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே மூணுக்கு நிலாவிற்கு மனிதனை டூராக கொண்டு போகிறதுக்கெல்லாம் திட்டம் வந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் இன்னும் இரத்தத்தில் இருக்கிற மறைப்பொருளை இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா தேவன் வச்சது அதுதான் ஆண்டவருடைய சயின்ஸை தான் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தார் அவன் ஒரு மாம்சமாக ஆண்டவர் படைத்து மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி தேவனுடைய சுவாசத்தை ஊதும் போது தேவனுக்குள் இருந்த ஜீவன் மதி மனிதனுடைய ரத்தத்திலே கடந்து விட்டது அதனால தான் சயின்டிஸ்ட்டு நிறைய மெடிக்கல் சயின்டிஸ்ட்லாம் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க செத்த ரத்திற்கும் உயிரோடு இருக்கிற இரத்தத்திற்கும் எந்தவித கெமிக்கல் சேஞ்சும் இல்லையா எந்த வித ரசாயன மாற்றமுமே கண்டுபிடிக்க முடியாதான் அப்படின்னு ரீசண்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் ரத்தம் தேவன் உருவாக்குதுனால இன்னும் ரத்தத்தில் மறைப்பொருள்கள் உண்டு இயேசுடைய ரத்தத்தில் என்ன விசேஷம் இயேசுடைய ரத்தத்தில் என்ன மறைப்பொருள் இந்த நாட்களிலே உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த நோய்க்கு ஒரே பதில் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே கொரோனாவை ஜெயிக்கணுன்னா மெடிக்கல் சயின்ஸ் தோற்றுருச்சு இன்னைக்கு தலையை பிச்சுக்கிறாங்க இத்தாலி நம்பர் டூவா அமெரிக்கா நம்பர் ஒன் மெடிக்கல் சயின்ஸில் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் டெக்னாலஜியில் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னைக்கு அவங்களுடைய எல்லாம் மண்டே சொறிகிறாங்க ஏன்னா எல்லாம் செத்து போய் விழுறாங்க புதைக்கிறவங்களை எங்கே புதைக்கணும்னு தெரியாமல் இடம் இல்லாமல் லாரியில் தூக்கி போட்டு புதைத்து கொண்டு இருக்கிறார்கள் விஞ்ஞானம் தோற்றுவிட்டது மனிதன் தோற்றுப்பனான் ஆனால் இயேசு அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கிறது லூயா இந்த நாளிலும் இயேசுடைய ரத்தத்தினாலே தைரியம் கொண்டு ஒருவேளை நீங்கள் வீட்டில் எனக்கு வந்துடுமோ என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துடுமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருப்பீர்களான்னா நான் சொல்கிறேன் இயேசுடைய ரத்தம் உங்களுக்காய் பறிந்து பேசும் ஏசுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கும் யூஆர் கவர்ட் அண்டர் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ளே நீங்கள் இருப்பதனாலே எதுவும் உங்களை அணுகாது எல்லாம் சொல்லுங்கள் எதுவும் என்னை அணுகாது நான் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றரை மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய சர்ச்சில் நம்முடைய சர்ச்சில் நம்ம சொல்லி எல்லாருடைய வீட்டில் நோ சிக்னஸ் ஜோன் எழுதி போட்டுட்டோம் இன்னும் நாங்கள் எழுதி போடலை அடுத்த வாரத்துக்குள்ளே எழுதி போட்டுருவோம் நோ சிக்னஸ் ஜோன் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா அணுகாது தான் இந்த நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற வாதை எதுவும் என் வீட்டை அணுகாது ஒரு முறை சொல்லுங்கள் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்கள் வாதை என் கூடாரத்தை அணுகாது கொரோனா எங்கள் வீட்டுக்கு வராது கொரோனா என் சரீரத்தை தொடாது என்னுடைய பிள்ளைகளை தொடாது ஏன்னா நாங்கள் சூப்பர் டயட்டில் இருக்கிறோம் இல்லை சூப்பர் பாதுகாப்பில் இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே போகலை அதனால பாதுகாப்பு இல்லை ஏசுண்டிய ரத்தத்தினாலே ஏசுண்ணிய ரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறதுனாலே நமக்கு பாதுகாப்பு உண்டு பிரியமானவர்களே தேவன் மகிமைப்படுவாராக இத்தாலியில் வீட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கும் வந்துடுச்சு அவங்க கணக்கு எடுத்துருக்காங்க ஏர் போனாக இருக்கான் அதாவது விமானத்தில் பயணிக்கும் போது அப்படி தொற்று நோய் பரவி விடு காற்றிலே பரவி விடுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நீங்கள் எவ்வளோ க்ளவுஸ் போட்டு எவ்வளோ கைகள் அதெல்லாம் நல்லது அதெல்லாம் உண்மையாக நம்ம செய்ய வேண்டியது ஆனால் அதிலும் மேலான இயேசுடைய ரத்தம் இந்த நாளில் பாதுகாக்கிறது ஏன் பாதுகாக்குது அதில் என்ன இருக்குது என்ன ஸ்பெஷல் இயேசுடைய ரத்தத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நிறையா காரியங்களை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்குறேன் இயேசுடைய ரத்தத்தில் ஜீவன் உண்டு தேர் இஸ் லைஃப் இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுடைய ரத்தத்திலே ஜீவன் உண்டு எல்லாம் சொல்லுவேன் இயேசுடைய ரத்தத்திலே ஜீவன் உண்டு இந்த நாளிலே இயேசுடைய ரத்தம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன் நிறைய பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க இயேசு மனிதன் பாதி கடவுள் பாதி அப்படிங்கிறாங்க அதாவது மனிதன் மனிதனாகவும் இயேசு இருந்தார் தேவனாகவும் அதாவது காடாகவும் இருந்தார் மேன் ஹாஃபா அவர் இயேசு வந்து ஐம்பது சதவீதம் மனிதன் ஐம்பது சதவீதம் கடவுள் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் ஐம்பது சதவீதம் மனுஷன் உடனே எதை கற்பனை பண்ணி கொடுறோம் அப்படின்னா இயேசுடைய ரத்தமும் மனித ரத்தம் போலவே அப்படின்னு நம்ம நம்ம கற்பனை பண்ணி கொடுக்குறோம் ஆனால் நான் சொல்கிறேன் இயேசுடைய ரத்தத்திற்கும் மனித ரத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் இல்லை மனித ரத்தம் நிறைய டைப்ஸ் உண்டு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு குரூப்ஸ்லாம் உண்டு ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் இப்படி எட்டு குரூப்புக்கு மேலே இருக்குது ஆனால் இந்த எட்டு குரூப்லேயும் இயேசுடைய ரத்தம் இல்லை ஏசுண்டிய ரத்தம் தனிமைப்பட்டது ஏசுடைய ரத்தம் தனித்துவம் வாய்ந்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மரியால் அன்று கற்பம் கற்பம் தரிக்கும் போது பொதுவாக எப்படி 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 பிள்ளை பிறக்குது அப்படின்னா பெண்ணுடைய கருமுட்டையும் ஒரு ஆணுடைய வித்தும் இணையும் போது அங்கே கரு உருவாகிறது அங்கே பிறக்கிறது அதில் ரத்தம் கலக்கிறது இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பாட்டிருந்து குரோமோசோம்ஸ் இருக்குது எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து குரோமோசோம்ஸ் வாங்கியிருக்கேன் இப்படி எங்கள் அப்பாவை பாதி எங்கள் அம்மாட்ட பாதி நான் ரத்தத்தில் டிஎன்ஏல நான் கலந்துருக்கிறேன் குரோமோசோம்ஸில் கருவில் கலந்து விடுகிறது ஆனால் ஆண்டவர் படைத்த விதத்தை பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எழுதுகிறார் இந்த வண்ணமாய் ஆண்டவர் இயேசுவ மனசில் வச்சு அவர் பெண்ணை உருவாக்குனாராம் தம்முடைய பிள்ளைய மனசில் வச்சு மரியாவுடைய கற்பத்தை அதாவது பெண்ணுடைய கற்பத்தை தேவன் சிருஷ்டித்த விதம் ரொம்ப ஆச்சரியமிக்கது என்னென்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்தவித ரத்த சம்மந்தம் இல்லாமல் தான் பிள்ளை உருவாகுது குரோமோசோம்ஸ் வருது ஆனால் ரத்தம் கலக்கவில்லை ரத்தத்தில் எந்த வித டிரான்ஸ்ஃபியூஷனும் இல்லை ஏன்னா ர ப்ளசண்டாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருவை பாதுகாக்கிற அந்த இடத்த ரத்தம் உள்ளுக்கு வரவே முடியாதுங்க அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தபோது அவருக்கு ஆதாம் ரத்தம் கிடையாது அதாவது மரியாதை மூலமும் வந்த ஆதாம் ரத்தம் கிடையாது ஆதாம் உடைய ரத்தம் ஆண்டவர் சிருஷ்டித்த நாளிலே பரிசுத்த ரத்தம் அதில் எந்த பாவமும் இல்லை என்னைக்கு ஆதாம் பாவம் பண்ணினாலும் அன்னைக்கு பாவத்தின் விளைவாக மரணம் வந்து விட்டது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீ இதை சாப்பிட்ற நாளில் என்னைக்கு நீ இதை மறுக்கிறாயோ என்னைக்கு நீ கீழ்ப்படியாமை இதை நீ தள்ளப்பட்டாயோ அன்னைக்கே மரணம் வந்துடுச்சு உன் ரத்தத்துக்குள்ளே அப்படிங்கிறார் ஆதாமுக்கு சாவாமை தான் மரணம் ஆவா ஆதாமை ஆண்டவர் படைக்கும்போது மரணத்தை பற்றி பேசலை ஆண்டவர் படைக்கும்போது நீ சா நீ இதை சாப்பிட்றனால நீ சாவாயின்னு சொல்கிறார் என்னைக்கு ஆண்டவுடைய லாஸை என்னுடைய ஆண்டுடைய திட்டங்களை மீறுகிறானோ அன்றைக்கு பாவம் உள்ளே வருகிறது பாவம் இரத்தத்தோடு கலந்து மரணம் உண்டாக்குறது இங்கே நம்ம வாசித்தோம் இல்லையா லேவியர் ஆகமத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது இப்போ ஆதாமுடைய உடைய இரத்தத்தில் மரணம் கலந்து விட்டது அதனாலதான் அது அப்படி கலந்த போதிலும் அவன் மறிக்கிறதுக்கு கிட்டத்தக்க தொள்ளாயிரம் வருஷம் ஆயிடுச்சு நல்லா கற்பனை பண்ணி பாருங்க ஆதாவுடைய ரத்தத்துக்குள்ளே பாவம் வந்தனாலே மரணம் வந்து விட்டது மரணம் வந்தனாலே நோய்கள் வந்து விட்டது வியாதி வந்துருச்சு கன்டாமினேட் ஆகிருச்சு ரொம்ப ரத்தம் அசுசியாக்கப்பட்டது ஆண்டவர் படைத்த ஜீவனுள்ள ரத்தம் இப்போ மரணத்துக்கு ஏதுவாய் போய் கொண்டு இருக்கிறது வியாதிகளை அட்ராக்ட் பண்ணுது எங்கே போனாலும் பெலவீனத்தை அட்ராக்ட் பண்ணுது ஆண்டவர் ஒரிஜினலாக படைக்கும் போது ஆதாம் அப்படி இல்லை ஆனால் என்னைக்கு பாவத்தின் விளைவாக இதெல்லாம் வந்துருச்சு இதை 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 மனதிலே வைத்து நீங்கள் சிந்திக்க வேணும் இயேசுண்டிய ரத்தத்திற்கும் ஆதாமுடைய ரத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மரியாதையை கத்தர் பயன்படுத்தி கொண்டார் எதற்காக பயன்படுத்திட்டார்னா ஒரு சரீரத்தை மரியாதை கொடுத்தா ஆனால் சரீரத்தில் இருந்த ஜீவனை தேவன் கொடுத்தார் அதனால தான் இயேசு சொல்றார் நான் என் பிதாவினால் உண்டாயிருக்கிறேன் என் பிதாவினால் நான் வந்தேன் அப்படிங்கிறார் என் பிதாவுடைய ரத்தமும் ஜீவனும் என் உள்ளத்தில் இருக்கு என் என் சரீரத்தில் இருக்கு அப்படின்னார் மரியாலை தேவன் சரீரத்துக்காக பயன்படுத்தி கொண்டார் நீங்கள் எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் சொல்லுது நீங்கள் வாசித்து பாருங்க ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணாராம் அதை மரியால்கிட்டருந்து வாங்கிட்டார் ஆனால் மரியாதக்குள்ளே இருந்த இயேசுடைய சரீரத்துக்குள்ளே பிதாவுடைய ஜீவன் இருந்தது பிதாவுடைய ஜீவன் இருந்தனாலே அவருடைய ரத்தத்துக்குள்ளாக பிதாவுடைய ரத்தம் தான் இருந்துச்சு பிதாவுடைய ஜீவன் இருந்தனால இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே பிதாவுடைய ஜீவன் இருந்தது அதுதான் நித்திய ஜீவன் அதுதான் இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறாங்க இட்டர்னல் லைஃப் அப்படின்னா ஏதோ செத்த பிறகு மேகத்தில் போய் பறக்கிறது இல்லை நித்திய ஜீவன் என்றால் தே பிதாவுடைய ஜீவன் ஜோவே லைஃப் அப்படிங்கிறாங்களே அந்த ஜோவையை நாம் நம்முடைய சரீரத்தில் பெறுவது தான் நித்திய ஜீவன் இந்த நாட்களிலே அதிகமாகி சாவாமை குறித்து ரொம்ப நிறையா ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியம் பேசிகிட்ருக்காங்க நம்ம அந்த டாப்பிக்லலாம் போக விரும்பலை ஆனால் நல்ல கவனிங்க இயேசுடைய ரத்தம் பிதாவுடைய ரத்தம் ஆதாவுடைய ரத்தம் கிடையாது யோசைப்புடைய ரத்தம் கிடையாது மரியாளுடைய ரத்தம் கிடையாது ஏன்னா பரிசுத்தமுள்ள பாவம் கரைப்படாத மரணம் கரைப்படாத ஒரு தூய்மையான பிதாவுடைய ரத்தத்தை தேவனுடைய ஜீவனை எல்லோகிம் கர்த்தருடைய ஜீவனை இயேசுக்குள் இருந்தது அது அவருடைய ரத்தத்திலே கலந்திருந்தது அதனால தான் அவர் சொல்கிறார் என்னை நீ தொட்டால் கொல்ல முடியாதுடா என்னை நீ கொ என்னை நீ ஒன்றும் தொடவே முடியாது நான் கொடுத்தாதான் நான் நான் கொடுக்குறேன் என் ஜீவனை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் ஆண்டு வர இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆனால் சாகலை கடைசி நேரத்தில் அவருக்கு இருந்த தண்டனை வேறு யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா வழியிலே அந்த யோசைப்பு வந்து சிலுவை வாங்கும் போதே செத்துருப்பான் செத்துருப்பார் இயேசு ஆனால் இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே ஜீவன் இருந்ததுனால அவரால் சாகலைங்க அவர் சாக விடலை பிதாவிட்ட ஆவியை ஒப்பு கொடுக்குறார் அவர் தான் ஒப்பு கொடுக்குறார் இது மறிக்க வேண்டியதாக இருக்கிறனால புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டுமானால் ஒரு வில்லை உண்டாகணுன்னா வில்ல வில்லு ஆக்டிவ் ஆகணுன்னா அதை படைத்தவன் வந்து மறிக்க வேண்டும் எப்படியே அதில் வாசிக்கிறோம் அதற்காக மறித்தாரவல்ல இதில் மரணத்தின் நிமித்தமோ பாவத்தின் நிமித்தமோ பலவீனத்தின் நிமித்தமோ ஏசு மறிக்கவில்லை இயேசு தம்மை தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலே மரணம் வந்தது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இயேசுடைய ரத்தத்திலே ஜீவன் இருந்தது அதனால தான் ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா ரத்தம் இருக்குது ஆனால் ரத்தத்தில் உயிர் இல்லை ப்ளட்டு வந்து லைஃப் கிடையாது பிளட் இஸ் அ கேரியர் ஆஃப் லைஃப் பிளட்டு ரத்தம் ஜீவன் அல்ல இரத்தத்துக்குள்ளே ஜீவன் உண்டு அந்த ரத்தம் ஜீவனை சுமக்கிறது அந்த இரத்தத்துக்குள்ளே ஜீவன் செயல்படுகிறது இந்த நாளிலும் இயேசுடைய ரத்தம் இந்த நாளிலும் ஜீவனுள்ள ரத்தமாக இருக்குது நம்மளுடைய ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம் கிடையாது எந்த மனுஷனுடைய ரத்தமும் கரைப்பட்ட ரத்தமே நம்ம என்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்கிறோமோ அதனால தான் பாவங்களார நம்முடைய ரத்தத்தை ஃபஸ்ட்டு சுத்திகரிக்கிறாராம் அதனால தான் பாவங்கள் அற என்னை இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது அப்படி சொல்லணுன்னா என்ன ஆகுதுன்னா நம்முடைய ரத்தத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் நல்லா கவனிங்களேன் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஏசுடைய ரத்தம் ஜீவன் இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம நமக்கு நல்லா பார்த்துட்டோம் பேல் சபூப் அப்படின்னு ஒரு நாமம் உண்டு பிசாசுக்கு ஒரு பேர் என்னென்னா சொல்லுங்க பேல்சபூப் பெயல்சபூப் இங்கிலீஷில் பேல்சபூப் அப்படின்னு இருக்கு தமிழில் பேல் சபூப் இந்த பேல் சபூபுக்கு அர்த்தம் என்னென்னா ஈக்களின் ராஜா அப்படின்னு அர்த்தம் பிசாசை குறிக்கிறது பிசாசுடைய தன்மை அப்படின்னா அவனை பார்க்குறாரு ஆண்டவர் அவனை பார்த்துட்டு இது ஒரு செத்த ஈ மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பேர் வந்துருச்சு உலகத்தில் அவனை பேல் சபூப் என்றும் அழைக்கிறார்கள் ஏன் ஈன்னு அழைக்கிறாங்க ஏன் ஈக்களின் ராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க அவன் வந்து கூப்பிடாமே வந்துடுவான் உங்கள் வீட்டில் ஒரு லட்டு வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணாமல் இன்விடேஷன் கார்டு இல்லாமல் வந்து லட்டு மேலே என்ன வந்து உட்காருன்னா ஈ வந்து உட்காரும் ஈ ரொம்ப முக்கியம் ஈ என்ன பண்ணும் அப்படின்னா செத்து போன சடலங்களில் ஈ வந்து என்ன பண்ணும் மொய்க்கும் பார்த்துருக்கீங்களா உயிர் உள்ள இதில் மொய்க்காது அந்த அந்த மாதிரி மொய்க்காது நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கிற ஒரு பிணம் செத்து கிடக்கிற ஒரு மிருகத்தின் மேலே ஈ மொச்சி புழுவை உருவாக்கும் புழுக்கள் ப்ரீட் பண்ணும் புழு உருவாக்கி அதை அப்படியே அப்படியே இருக்கிற சதையெல்லாம் எலும்பு எல்லாம் பிச்சு சாப்பிடும் ஆனால் உயிர் உள்ள ஒரு ரத்தத்தில் ஈ வந்து அமரவே முடியாது உயிர் உள்ள ரத்தம் எங்கே இருக்கோ அங்கே ஈக்கள் அமர முடியாது அதனால தான் இயேசுடைய ரத்தம் ஜீவன் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயேசுடைய இரத்தத்தை அணுகவே முடியாது இயேசுடைய ரத்தத்தை பிசாசு அணுகவே முடியாது ஏ தேவனுடைய நாமத்தெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பிசாசு கேவலப்படுத்துவது உண்டு நீங்கள் நான் பாஸ்டர் வீட்டிலே வளர்ந்தனால சின்ன வயசுலேருந்து என்னுடைய அப்பா எல்லாம் பிசாசு விரட்டுறது தான் எங்கள் எங்கள் வீட்டில் பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியே எங்களுக்கு பொழுதுபோகே அன்னைக்கு எப்படியாவது ஒருத்தராவது வந்துடுவாங்க அன்னைக்கு எங்கள் அப்பா பிசாசை விரட்டணும் விரட்டும் போது பிசாசு ஆய்யா பூச்சா ஆச்சா நான் அப்படி நான் இப்படி நான் அது நான் இதுங்கும் ஆனால் அப்பா சொல்லுவாங்க ஏசுடைய ரத்தத்தை நான் இப்போ தெளிக்க போகிறேன் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா ரத்தம் அப்படின்னு எப்போ ப்ரெசன்ட் பண்ணுறாங்களோ பிசாசு சைலன்ஸ் ஆகிரும் பிசாசு வாயை மூடிக்கொள்ளும் நான் போயிடுறேன் அப்படின்னு அப்படின்னு ஒத்துக்கொள்ளும் அப்படின்னு சரண்டர் ஆயிரும் ஏன்னா இயேசுடைய ரத்தத்தில் ஜீவன் உண்டு ஜீவன் இருக்கிற இடத்துல செத்தையி உயிர் விழையி வந்து மொய்க்கிறதுக்கு முடியவே முடியாதுங்க அது ரிப்பலண்ட் இன்னைக்கு இயேசுடைய ரத்தத்தை நம்முடைய உள்ளத்திலே தெளிக்கப்பட்டு இருக்கிறது இயேசுடைய ரத்தம் என்னுடைய சரீரத்தில் தெளிக்கப்பட்டு இருக்கிறது இயேசுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையில் கூட அவர் சொல்கிறார் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இப்போ என்ன கொரோனா உலகம் ஃபுல்லாக இருக்குது கொரோனா என்னையும் அணுக முடியாது ஏன்னா என் மேலே என் ரத்தத்திலே இயேசுடைய ரத்தம் கலந்துருக்கிறது இயேசுடைய ரத்தம் தெதிக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஜீவன் உண்டு ஹலே லூவியா இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள இரத்தத்தை நீங்கள் பேசவும் உங்கள் வீடுகளிலே அடைந்திருக்கும் போது வெளியே வெளியே முழுவதும் சங்காரமும் வெளியே முழுவதும் மரணமும் அவளங்களும் நீங்கள் செய்தியில் கேட்டு கொண்டு இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இயேசுடைய ரத்தத்தை சொல்ல 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 அதில் ஜீவன் புறப்படுகிறது எங்கெல்லாம் இயேசுடைய ரத்தத்தை பிரசன் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஜீவன் வருது மரணத்தில் போய் இயேசுடைய ரத்தத்தில் இயேசுடைய ரத்தத்தை பிரசன்ட் பண்ணும்போது அங்கே ஜீவாகுது ஏசுடைய ரத்தம் பிசாசை விரட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை இயேசுடைய ரத்தம் செத் கிடக்கிற எல்லா இடத்துலையும் இயேசு ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் பொருளாதாரம் மறித்து கிடக்கிறதா உங்களுடைய வீட்டில் சமாதான குறைவா பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா இஸ் ஸ்டில் அவைலபிள் ரத்தம் இன்றைக்கும் நன்மையானதை பேசுது உங்கள் பிள்ளைங்க கீழ்படியாமல் இருக்கிறாங்கன்னா ரத்தத்தை அவங்க மேலே தெளிங்க சொல்லுங்கள் இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ரத்தத்தில் ஜீவன் உண்டு இயேசுடைய ரத்தத்தில் இருக்கிற ஜீவனுக்கு எந்த வித ஒரு வசனம் நீங்கள் வாசிக்கணும் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அழகாய் யோவான் யாக்கோபு குறிப்பிட யோவான் குறிப்பிட்டார் பாருங்க ஒன்று யோவான் ஐந்து பதினெட்டு வாசிக்கிறேன் தேவனால் பிறந்த எவனும் பாவம் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கான் அவனை தொடான் எல்லாம் சொல்லுங்க தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கான் அவனை தொடான் எப்படி உங்களை காக்க முடியும் கை கழுவுறதுனாலயா கை கழுவி எத்தனை பேருக்கு வந்துருச்சு தெரியுமா ஹைக்ரவுண்டில் எப்படி உங்களை காத்து கொள்ள முடியும் முகமூடி போடுறதுனாலயா முகமூடியிலாம் சும்மாங்க நீங்கள் என் நைன் ஃபைவ் வாங்கி போடணுமா என் நைன் ஃபைவ் வாங்கி போட என் நைன் ஃபைவ் இந்தியாவில் இல்லை எல்லாம் வாங்கி தான் நான் மும்பை போயிருந்தேன் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அங்கே என் நைன் ஃபைவ் இருக்குன்னு கேட்டனா சார் மும்பையிலே என் நைன் ஃபைவ் கிடையாது நீங்கள் எங்கே மெடிக்கல் போனாலும் என் நைன் ஃபைவ் கிடைக்காது நியூஸில் சொல்கிறாங்க என் நைன் ஃபைவ் மாத்தம் தான் பாதுகாக்க முடியும்னு நேற்று எதுவும் கடைக்கு போகிறேன் அவன் துணி துணிப்பையில் மாஸ்கெலாம் தைச்சி வச்சுருக்கான் ஏங்க இந்த மாஸ்கெலாம் போட்டுக்கோங்க மாஸ்கெலாம் போடுறது நல்லது தான் கவர்மெண்ட் ஆர்டர் அதனால் நீங்கள் போட்டு கீழ்ப்படியணும் நான் மாஸ்க் போடாதீங்கன்னு சொல்ல வரல ஆனால் மாஸ்க் போடுறதுனால நீங்கள் உங்களை காக்கலை ஏ ரத்தத்தினாலே இரத்தத்தினாலே நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஏ ரத்தத்தினாலே நான் காக்கப்படுகிறேன் வசனம் சொல்லுது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான் எப்படி காக்குறான் இயேசுனிய ரத்தத்தினாலே காக்குறான் ஏன்னா இயேசுனிய ரத்தத்தில் ஜீவன் உண்டு தேர் இஸ் பவர் அண்ட் லைஃப் இன் த திளட் ஆஃப் ஜீசஸ் தேர் இஸ் பவர் அதனால தான் பழைய பாடல்கள் உண்டு தேர் இஸ் பவர் பவர் ஒண்டர் ஒர்க்கிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் வியப்பான காரியம் என்னன்னா இன்றைக்கும் அற்புதமான காரியங்களை வல்லமையான காரியங்களை இயேசுடைய இரத்தம் பேசி கொண்டு இருக்கிறது இயேசுடைய ரத்தம் செய்து கொண்டு இருக்கிறது எபிரேயர் எழுதினவர் எழுதுகிறாரு ஆபையருடைய ரத்தம் பேசுனதை பார்க்கலும் அதிகமான நன்மையான பேசுகிற இயேசுடைய ரத்தத்தின் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறீர்களே அப்படின்னு எழுதுகிறாரு ஏற்கனவே நம்ம வந்துட்டோம் உள்ளுக்கு ஏற்கனவே உள்ளுக்கு வந்துட்டோம் யாக்கோபு நிருபங்களை எழுதும்போதும் ரத்தத்தை குறித்து எழுதுகிறார் நல்ல கவனிங்களேன் ஏசுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோம் எப்ரேலில் அதுக்கு அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அசையாத ராஜ்யம் இருக்குதான் தான் உலகமெங்கும் இன்னைக்கு இருக்கு அமெரிக்கன் ஈகானமி அசைஞ்சிருச்சு மனிதனுடைய சயின்ஸ் அசைஞ்சிருச்சு விஞ்ஞானம் அசைந்து விட்டது விஞ்ஞானத்தில் ஆன்சர் தாங்க இன்னைக்கு கொரோனா இன்னும் இன்னும் வைரஸ் ஆன்டி ஆன்டை வைரஸ் இன்னும் கொரோனாவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேங்கிறான் ஆனால் ஒருத்தன் இன்னும் வரல விஞ்ஞானம் தோற்றுவிட்டது ஆனால் இயேசுடைய இரத்தம் இன்றைக்கும் ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறது இயேசுடைய ரத்தம் இன்றைக்கும் பேசுது இயேசுடைய இரத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ராஜ்யம் அசைவதில்லை அசையாத ராஜ்யத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஏன்னா அந்த ராஜ்யம் உருவாகின விதமே இயேசுண்டிய ரத்தத்தினாலங்க ஹலே லூவ்யா இந்த நாளிலே பொல்லாங்கான் என்னை தொடான் எல்லாம் சொல்லுங்க பொல்லாங்கான் என்னை தொடான் கொரோனா என்னை தொட முடியாது கொரோனா என்னை பாதிக்க முடியாது கொரோனா என் வீட்டுக்குள்ளே வர முடியாது கொரோனா என் பிள்ளைகளை தொட முடியாது கொரோனா என் பெற்றோர்களை தொட முடியாது ஏன்னா தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் எப்படி காக்குறான் இயேசுண்டிய ரத்தத்தினாலே காக்கிறான் ஹலே உங்களுக்கு தெரியும் அன்றைய நாளில் வாதைகள் பத்து வாதம் வந்துருச்சு பத்து வாத வர்றதுக்கு முன்னாடி ஒன்பது வாதம் வரும்போது ஒவ்வொரு வாதையின் முடிவில் பார்வோனை போய் மோசம் பார்ப்பார் எப்பா இப்போ மாறு வெட்டுக்கிளி வந்துடுச்சு பனி பனி கல் எல்லாம் வந்து மேலே வந்து பெய்யுது வீடு ஃபுல்லாக தவளை வந்துருச்சு எல்லாம் தூங்கலை ஒருத்தனும் கூட தூங்கலை போய் பார்வோன போய் மறுநாள் பார்ப்பாங்க பார்வன் பார்த்தோன்னா இப்போ மாதிரி விடுறியா அப்படின்னு கேட்பான் மோஸ்ட்லி அப்போ பார்வன் சொல்லுவான் விடுறேன் அப்படிமா அதுக்கப்புறம் மனது கடினப்படும் மாட்டேன் அப்படின்றான் நீ போகக்கூடாது அப்படின்றான் ஆனால் ரத்தம் என்னைக்கு ஆண்டோர் பிரசன் பண்ணாரோ அன்றைக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் அடிக்கப்பட்டு வீடுகள் தெளிக்கப்பட்டு சங்காரம் என்னைக்கு உண்டாச்சோ என்னைக்கு ரத்தம் பிரசன் பண்ணுச்சோ அன்னைக்கு பார்வன் கையை எடுத்துட்டான் அது வேற விடமாட்டேன் விட மாட்டேன்னு சொன்னேன் பார்வன் கையை எடுத்து தயவு செய்து ஊரை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா ரத்தம் ஜீவன் உள்ளது மாம்சத்தின் ரத்தம் மாம்சத்தின் உயிர் ஜீவன் மாம்ச மாம்சீவனுக்குள்ளே மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது அதே லூவியா இந்த நாளிலே கத்துடைய பிள்ளைகள் ஒரு பார்வனை போல் இந்த கொரோனா இருக்கலாம் ஆனால் கொரோனாவிலிருந்து பாதுகாக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப கரெக்டான நாள் சரியான தான் இருபத்தோரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக அன்னைக்கு ஆண்டவர் சொன்னும் போதும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நல்லதான் அவர் சொன்னார் வீட்டை விட்டு எவனும் வெளியே வந்துடாத ஏன்னா சங்காரம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே போய் கொண்டு இருக்கிறது அதை தப்பிக்க வேண்டுமானால் நிலை கால்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் மாத்திரம் பத்தாது நிலை கால்களே ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால சேஃப் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால சேஃப்டி கிடையாது நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் நான் எங்கேயுமே போக மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அதனால் பாதுகாப்பு இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கணும் நம்பர் டூ ரத்தம் ஃபஸ்ட்டு தெளிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டாவது தான் ரத்தம் உங்களுடைய நிலை கால்களிலே தெளிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் ஏஸ்டுடைய ரத்தத்தை உங்களுடைய வீடுகளிலே தெளிக்கலாம் உங்களுடைய சரீரத்தில் தெளிக்கலாம் எல்லாம் நீங்கள் வாயை வச்சே பண்ணிடலாம் அன்றைக்கி ஈ சோப்பு எடுத்து அதை அதெல்லாம் எடுத்து நிறைய காரியம் பண்ணாங்க இன்றைக்கி அப்படிலாம் அந்த வாயை திறந்து ஏசுண்டிய ரத்தம் ஆண்டு வரை இந்த நாளில் தெளிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வென்எவர் யூ ப்ளீட் த பிளட் பிளட் ஆக்டிவ் ஆகிரும் பிளட் ஜீவனுக்குள்ளே வந்துடும் மரித்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கிற நாட்களுக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் அதை லூயா அன்னைக்கு ராகாபை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும் ராகாபு ஒரு வேஷி ராகாப்பு ஒரு வேசி அப்படின்னு ராகாப்பை பற்றி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வேசின்னு தான் இருக்குது ஏன் எழுதுனாங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் நல்ல கவனிங்க ராகா ஒரு வேசி அவள் மதிலின் மேலே இருக்கிறாள் மதிலின் மேலே எரிகோ என்னும் பெரிய மதில் சவர் இருக்குது அந்த ஊரே பாதுகாக்கிறது எரிகோ தான் அந்த பாதுகாப்பை ப்ரீச் பண்ணிட்டா ஊருக்குள்ளே இருக்கிற காணாந்தேசத்தை பிடித்து விடலாம் காணானை பாதுகாப்பது இந்த எரிகோ மதில் இந்த எரிகோ மதில் மேலே இவா ராகா வீடு கட்டுறா ராபா ராகா ரொம்ப லொக்கேஷன் முக்கியம் அவன் ஒரு பிராத்தல் வேசி இருக்கிறனால நிறைய பேர் வந்து போவாங்க வெளியில் இருக்கிறவன் வருவான் வீட்டு ஊருக்குள்ளே இருக்கிறவன் வருவான் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கிறாள் இப்போ யோசுவா வேவு பார்ப்பதற்கு ரெண்டு பேரை அனுப்புகிறார் ரெண்டு பேரும் போய்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தது எரிகோ மதுளை ரெண்டாவது அவங்க பார்த்தது எரிகோ மதுள் மேலே இருக்கிற ராகாபின் வீட்டை ராகாபின் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க நுழைஞ்ச உடனே அங்கே சிக்னல் ராஜாவுக்கு போயிடுச்சு எரிகோ ராஜா காணாந்தே சந்தே ராஜாவுக்கு நியூஸ் போயிடுச்சு என்னென்னா ரெண்டு ஸ்பைஸ் ரெண்டு ஆட்கள் வந்திருக்கிறாங்க அவங்க ராகா வீட்டில் இருக்கிறாங்கனோடனே உடனடியாக ராகா வீட்டுக்கு ஆளை அனுப்புகிறார் ராகா வீட்டுக்கு ஆளை அனுப்புனோடனே ராக பை கதவை தட்டும்போது எப்படி நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கான் ஆனால் ராஜா அனுப்பிட்டான்னா நீங்கள் உத்தரவு கொடுத்தே ஆக வேண்டும் மறுக்கவே முடியாது இல்லைன்னா மரணம் தான் கதவை தட்டுறாங்க ஏம்மா உன் வீட்டுக்கு ரெண்டு ஆள் வந்தானாம எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராகா சொல்கிறா வந்தது உண்மைதான் மறுக்கலை ஆனால் வந்தவங்க உடனே போயிட்டாங்கப்பா வேலை முடிஞ்சது போயிட்டாங்க அப்படிங்கிறா அப்போ எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறா இங்கே மாதிரி தான் இந்த பக்கம் தான் போன மருந்து சீக்கிரம் போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படிங்கிறா இந்த ரெண்டு பேத்தையும் ஒழித்து வைக்கிறாள் இந்த ரெண்டு பேத்தையும் மறைத்து வைத்து மூன்று நாள் கழித்து இப்போ திரும்ப மறுபடியும் அவங்கள அனுப்பணும் அவங்க அனுப்பும் போது அவங்கள ஜன்னல் ஓரமாக ஜன்னலில் ஒரு கயிறு கட்டி அவங்கள இறக்குறா அவங்கள இறக்கும்போது ஒரு வா ஒரு காரியத்தை சொல்கிறா ராகாபுடைய விஸ்வாசத்தை இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்போ ராகாவுடைய விசுவாசத்தை எபிரேர் அற்புதமாக எழுதுகிறார் ஆபராக விசுவாசம் எப்படி இருக்கோ அதை மாதிரி ராகாவுடைய விஸ்வாசத்தையும் எழுதுகிறாங்க பாருங்கள் ராகா எப்படி விசுவாசிக்கிறான்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசுவா ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க யோசுவா ரெண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் ரொம்ப அற்புதமான காரியம் இருக்குது நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தி மீது வேவுகாரராகி இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் இப்படி இவங்க வந்தோடனே வேவு பார்க்குறாங்க உள்ளுக்கு வந்து பார்த்தோன்ன ராகா அவங்க அனுப்பும்போது சொல்கிறா பாருங்க இங்கே பாருங்க பனிரெண்டாவது வசனத்தை நல்லா கவனிங்க அவ சொல்ற விதத்தை நீங்கள் கவனிக்கணும் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை கவனிங்க தான் விசுவாசம் ஆக்ஷனில் வருது விசுவாசத்தை சொல்றா கர்த்தர் நல்ல கவனிங்க யோசுவா இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்தர் உங்களுக்கு தேப் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் இங்கே அவ பயன்படுத்துகிற வார்த்தை கேள்விங்க எல்லாரும் எல்லாரும் பயன்படுத்துறா நாங்கள் எல்லாரும் பயந்துட்டோம் நாங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம் அப்படிங்கிறா நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பணினதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவ ராகம் ராகாப் சொல்றா நீங்க நாற்பது வருஷம் ஆயிடுச்சுங்க ராகாப் நினைவில் வச்சிருக்கிறா நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த வேவு பார்க்குறவங்க ராகா வீட்டுக்கு வந்ததுக்கும் சிவந்த சமுத்திரம் பிறந்ததுக்கும் நாற்பது வருஷம் கேப்பு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைவு கூர்ந்து அவர் சொல்கிறா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கத்தர் சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்காக திறந்ததை நான் அறிந்தோம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறான் என்ன ஒரு விசுவாசம் பாருங்கள் பாருங்கள் கேள்விப்பட்டது மாத்திரம் இல்லை எல்லாரும் கேள்விப்பட்டாங்க ஊரே கேள்விப்பட்டது பத்தாவது வசனம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது கத்திர உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலேயே சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்கம் செய்தவர்களையும் கேள்விப்பட்டோம் நல்ல கவனிங்க என்ன நல்ல கவனிங்க கேள்விப்பட்டோம் பிளூரலில் தான் பேசுகிறேன் அதாவது காணான் தேசம் முழுவதும் கேள்விப்பட்டுச்சு அவன் ராகா மாத்திரம் கேள்விப்படலை ப்ளூரலாக சொல்கிறான் அவன் சொல்கிற நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம் நாங்களே எல்லாம் பயந்துட்டுருக்கோம் ஆனால் எல்லாரும் விசுவாசத்தை வைக்கலை தேவன் மேலே கேள்வி ஊரே கேள்விப்பட்டிருந்தாலும் ராகாப் மாத்திரம் தான் ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறார் இந்த நாளில் இதுதான் ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த்து யாக்கோபு இந்த ராகாபை குறித்து யாகோப்புடைய நிருபங்களை குறிப்பிடுகிறார் ஆப்ரகமை குறிப்பிட்டுட்டு அடுத்தபடியாக உடனடியாக சீனை ராகா மேலே ஃபோக்கஸ் வைக்கிறார் ராகாவும் மாத்திரம் இல்லை அதற்கு படிந்து விசுவாசத்தின் கிரியே காண்பிக்கிறார் எல்லாரும் கேள்விப்பட்டாங்க ஆனால் இவா மாத்திரம் தான் கத்தர் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினார் அவர் தான் உயர்ந்தவர் அவர் தான் அவர் சொல்ற உங்கள் தேவநாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியும் தேவனானவர் அப்படிங்கிறார் என்ன ஒரு விசுவாசம் பாருங்க இது முடிந்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ சொல்றா அவன் என்ன சொல்றா பாருங்க இப்பொழுதும் பனிரெண்டாம் வசனம் இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கத்தர் பேர்ல எனக்கு ஆணையிட்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறான் இங்க ஒரு கவனன்ட்டு இங்க நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மொத்தம் இரநூறு முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்ன வார்த்தைன்னா தயவு அப்படின்னா இங்கிலீஷில் மெர்சி அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஆனால் ஒரிஜினல் பார்த்ததில் செஸ்ஸட் அப்படின்ட்டுருக்கு சிஹெச்இ எஸ்இடி செஸ்ஸட் செஸ்ஸட் அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கையின் தயவு உடன்படிக்கையின் கிருபை உடன்படிக்கையின் அன்பு லாயல் லவ் அப்படிங்கிறாங்க லாயல் லவ் அப்படின்னா உடன்படிக்கை நிமித்தம் வைக்கிற அன்பு அந்த அன்பை நீங்கள் எனக்கு காமிக்கணும் அப்படிங்கிறா அந்த லாயல்ட்டியை நீங்கள் எனக்கு காண்பிக்கணும் உடன்படிக்கை பண்றோம் இன்னைக்கு அப்படிங்கிறா அன்னைக்கு உடன்படிக்க பண்ணதா இல்லை ஆனால் இவன் சொல்லும் போதே உடன்படிக்கைக்குள்ளே வருகிறா அவன் சொல்கிறா இவங்கள இவங்கள ப்ராக்கெட் பண்ணுறான் இவங்கள அப்படியே உடன்படிக்கைக்குள்ளே லாக் பண்ணுறா இவங்களால அதை தவிர்க்க முடியாது ஓகே நீ எனக்கு பண்ணனால நான் உங்களுக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு லாக் பண்ணிட்டான் அன்னைக்கு பண்ணுன ஒரு அடையாளத்தை கேட்குறேன் என்ன அடையாளம் பாருங்க அப்போ அவங்க சொல்றாங்க நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரியையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு நல்ல கவனிங்க எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார் நிச்சயமான அடையாளம் அவ கேட்குறா என்ன கேட்கறா எங்க ஜீவனை நாங்க நாங்க நாங்கள் சாகாம பிழைக்கும்படி எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி ஒரு அடையாளத்தை கேட்கறா அடையாளத்தை கேட்டான்னு அவர் சொல்றாரு அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தா இருந்தால் கத்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது பதினைஞ்சாவது வருஷம் அப்பொழுது அவர்களை கயிற்றுனாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அலங்கத்தின் மதில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அலங்கத்திலே அவள் குடியிருக்கிறா அலங்கத்தின் மேலே அவள் வீடு இருக்கு ஒரு அடையாளத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இறக்கி விடுற கயிறு இருக்கு பற்றியா அந்த கயிறை நீ அதுல வச்சிருக்கணும் அது ஒரு சிவப்பு நூல் கயிறு நல்ல கவனிங்க இங்க பாருங்க பதினேழாம் வசனம் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி எதிர சிவப்பு நூல் கயிறு இந்த கயிறை நீ எங்களை இறக்கி விட்ட ஜன்னலை நீ நீ கட்டி வைக்கணும் அதான் அடையாளம் அப்படிங்கிற சிவப்பு நூல் எதற்கு ராகா வைத்திருக்கிறா அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சிவப்பு விளக்கு பகுதி அப்படிங்கிறாங்க ரெட் லைட் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம் ரெட் லைட் ஏரியானா விபச்சாரிகள் விடுதி அப்படின்னு அர்த்தம் ரெட் லைட் அப்படின்னா விபச்சார விடுதி இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் சிவப்பு விளக்கு பகுதி அப்படிங்கிறாங்க அந்த நாட்களில் அந்த கலாச்சாரத்தில் சிவப்பு விளக்குலாம் கிடையாது ஒரு விளக்கோ ஒரு சிவப்பு நிறம் கொண்ட ஏரிகிற ஒரு தீயோ கிடையாது அந்த நாட்கள் அடையாளம் சிவப்பு நூல் ஒரு விபச்சாரியின் வீடு அப்படின்னு எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த வீட்டில் சிவப்பு நூல் தொங்க போட்டிருக்கும் அவங்களுடைய வீட்டினுடைய வாசலோ இல்லை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிற எந்த இடம் அடையாளப்படுத்தலாமோ அந்த வீட் அந்த இடத்துல சிவப்பு நூல் கயிற்ற தொங்க விட்டிருப்பாங்க அப்படி தான் வழி போக்கர்கள் ஊரில் இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாம் அறிந்து கொள்வது எப்படி சுலபம் அப்படின்னா விபச்சாரியின் விடுதியில் விபச்சாரியின் வேசியினுடைய வீட்டில் சிவப்பு நூல் தொடங்கப்படும் இந்த வேவு பார்க்க வந்தவங்க சொல்கிறாங்க இதுதான் அடையாளம் அப்படிங்கிறாங்க இதுதான் ரத்தத்திற்கு அடையாளம் இந்த சிவப்பு நூல் எங்களுக்கு அடையாளம் இந்த சிவப்பு நூலை பாருங்கள் நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இ பதினெட்டாவது வசனம் இல்லைதான் விட்டால் நீ எங்கள் கையிலே வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்பாய் பதினேழாம் வசனத்தை நல்லா கவனிங்க நீ இந்த சிவ் யோசுவா ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னதை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் நல்லா கவனிங்க உன்னே உங்க தகப்பன் வீட உன் சகோதரர்களை உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள் எல்லாம் சொல்லுங்க அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள் இந்த இருபத்தோரு நாளும் நம்மளையும் நம்ம வீட்டாரையும் நம்ம தகப்பன் வீட்டாரையும் நம்ம தாய் தகப்பன் சகோதர சகோதரி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படிங்கிறார் இதே இது இன்றைக்கி நடந்த காரியம் இல்லை இது ராகாப் நாட்களிலே எரிகோ நாட்களிலே இஸ்ரேல் நாட்களிலே இந்த லாக்டவுன் இந்த டவுன் நடந்துருச்சு அந்த கர்ஃப்யூ அன்னைக்கே இருந்துருக்கு பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க நீ வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னதை சிந்திச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னதை சிந்திக்கணும்னா இந்த சிவப்பு நூலை நீங்கள் சிந்திக்க சிந்தித்து கொள்ளுங்கள் சிவப்பு நூல் எதற்கு அடையாளம் தேவனுடைய ரத்தத்திற்கு அடையாளம் சிவப்பு நூல் அன்றைக்கு எகிப்தின் எகிப்தின் ஜன்னல்களே க அவங்களுடைய டோரில் ரத்தம் அடையாளமாக இருந்தது சங்காரம் வெளியே இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வரல எரிகோவிலே ஒரு அடையாளம் என்ன அடையாளம் சிவப்பு நூல் எங்கே தொங்கப்படுதோ அந்த வீட்டை மட்டுந்தான் விட்டுருங்க மற்ற எல்லாத்தையும் அடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க ஆண்டவரும் பாருங்கள் எரிகோ மதில் ஆண்டவர் தான் விழப்பண்ணினார் ஆனால் ராகாமுடைய வீடு எரிகோ மதில் மேலே தான் இருந்துச்சு ஆனால் ராகாமுடைய வீடு நின்றது எப்படின்னா அவள் தேவன் மேல வைத்த விசுவாசங்க அடையாளத்துல வச்ச விசுவாசம் ஆண்டுடைய உடன்படிக்கையின் அன்பிலே லாயல் லவ்ல ஆண்டுடைய தயவுல உடன்படிக்கையின் அடிப்படையில வருகிற தயவிலே ராகா வைத்த விசுவாசத்தினாலே அன்று காக்கப்பட்டாள் இந்த நாளிலே நமக்கு அடையாளம் தேவனுடைய அன்பு அவர் உண்மை உள்ளவர் அவர் உடன்படிக்கையின் தேவன் அது மாத்திரம்தான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை நம்ம கா நம்மளை பாதுகாக்கிறது ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் பயந்து இருப்பீர்களானா நான் சொல்கிறேன் உங்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா இன்றைக்கி வீட்டில் நீங்கள் ரெட் ரிப்பன் எல்லாம் தொங்க விட வேண்டாம் ஆனால் உங்கள் மனதிலே இயேசுடைய ரத்தத்தை ப்ளீட் பண்ணால் போதும் இயேசுடைய ரத்தம் என்னை பாதுகாக்கிறது நான் ரத்தத்துக்குள் மறைவில் இருக்கிறேன் இயேசுடைய ரத்தம் என்னை கழுவுகிறது இயேசுன்றைய ரத்தம் என் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது என் மனதை சுத்திகரிக்கிறது டயாலிசிஸ் பண்ணுது இயேசுடைய ரத்தம் இதை ஜீவன் உண்டாக்குது இயேசுண்டிய ரத்தம் ஒரு ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுது இங்கே பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுண்டிய ரத்தம் ஒரு பிளட் பேங்கில் இருக்குது அப்படின்னா அந்த பிளட் பேங்க்கு நம்ம போவோமா மாட்டோமா ஏசுடைய ரத்தம் அவைலபிள் ஏசுண்டிய ரத்தத்தில் மரணம் கிடையாது இயேசுடைய ரத்தத்தில் ஜீவன் உண்டு அந்த அந்த ஜீவன் ஒரு பிளட் பேங்க்கில் இருக்குப்பா நீங்கள் யாருனாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா எவ்வளோ கோடி செலவானாலும் அந்த ரத்தத்தை போய் நாம் வாங்கி கொள்வோம் ஏன்னா அந்த ரத்தத்துக்குள்ளே ஜீவன் உண்டு இன்னைக்கு ஒரு பிளட் பேங்கில் இல்லை ஏ ரத்தம் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது இயேசுண்டிய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் இதுதான் ஆதாரம் ஹலே லூயா இந்த நாளில் ஆதாரம் அவருடைய ரத்தம் மாத்திரமே இயேசுடைய ரத்தத்தினாலே ஜீவன் உண்டு கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அவர்களுக்குள்ளே இயேசுடைய ரத்தத்தை நம்ம தெளிக்கிறோம் ஏன் நம்முடைய வீட்டில் சும்மா இருந்து தூங்காதபடிக்கு நீங்கள் ஒரு ஆசாரியனாய் பழைய பாட்டில் ஆசாரியன் ரத்தத்தை தெளித்தானா புதிய பாட்டில் நம்மளும் ஆசாரியர்கள்தான் புதிய பாட்டில் வசனம் சொல்லுது ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் ஆசாரியனுடைய கடமை என்ன ரத்தத்தை அடி ரத்தத்தை தெளிக்க வேண்டும் வீடுகள் தோறும் பலியில் தோறும் எல்லாத்துலேயும் ரத்தத்தை தெளிக்கிறதா ஆசாரினுடைய வேலை இன்றைக்கி உங்களுடைய வேலை என்ன தெரியுமா உங்கள் உங்களை மேலே முத தெளிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு தெளிங்க உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க தெளிங்க பாதிக்கப்பட்டு இருக்கிற திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் அமெரிக்கா இத்தாலி சைனா எல்லாத்துலேயும் ஏசுண்டிய ரத்தத்தை நீங்கள் இன்றைக்கு தெளிக்கலாம் நீங்கள் தெளிக்கும்போது ஒரு ஆசாரியனாகவே பாட்டின் ஆசாரியனாகவே நீங்கள் செயல்படுகிறீங்க ஹலோ லூவ்யா இந்த நாளிலே ராகாவுக்கு கொடுத்த அடையாளம் என்ன சிவப்பு நூல் கயிறு அந்த ரத்தம் அந்த ரத்தம் தான் அடையாளங்க அந்த உடன்படிக்கையான அன்பு அடையாளம் ராகா வீட்டுக்குள்ளே வேற கண்டம்ப்ளேஷனே இல்லை அவள் வீட்டுக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருக்கிறா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறா எப்போ அழிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலை எப்போ நம்ம மீட்கப்படுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறா அந்த ராகாபை மீட்ட தேவன் இந்த நாளிலே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா யாக்கோபு ராகாபை குறித்து புதிய எழுதும்போது அவளுடைய ரட்சிப்பை பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதை குறித்து எழுதலை அழிவிழுந்து எரிகோவுக்கு வந்த நாசத்திலிருந்து தேவன் விடுவித்ததை ரச்சிப்பாக எழுதியிருக்கிறார் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் எழுதுகிறார் யாக்கோபு இது என்ன ரச்சிப்பு ஆண்டுடைய ரட்சிப்பு பல வகையில் இருக்குது ஆண்டுடைய ரட்சிப்பு பாவத்திலிருந்து மீட்பது மாத்திரமல்ல நம்முடைய சூழலிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறது நம்மை காப்பாற்றுகிறது இப்போ என்ன என் உலகத்தில் போய் கொண்டிருக்கிறதோ இப்போ ஏன் என்ன என் சூழலில் போய் கொண்டு இருக்கிறதோ அதிலிருந்து நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படின்னா அது யாக்கோப் எழுதுகிறார் ராகாபுடைய ரத்தம் ராகாபுடைய விஸ்வாசத்தை குறித்து கிரியையில் அவள் காண்பித்ததை குறித்து எழுதுகிறார் நல்ல கவனிங்க யாக் யாக்கோப் எழுதும்போதும் எபிரேன் போதும் ராகா வேசி வேசின்னு தான் எழுதுறாங்க ராகா வேசின்னு எழுதுனது ஆச்சரியமாக இருக்கு ஏன்டா அவன் ரசிக்கப்பட்டா அவன் தேவ பிள்ளைகளோட சேர்ந்துட்டா பின்ன ஏன் மறுபடியும் மறுபடியும் வேசி வேசின்னு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உண்டு நீங்கள் ஆபிரகாம் போய் சொன்னான் அப்போ ஆப்ரஹ ரெஃபர் பண்ணும் போது புழுகாண்டி ஆப்ரஹாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணுறோம் மோசே குடித்தான் குடித்தா இப்போ மோசே சாரி நோவா நோவா தாத்தா குளித்து வெறித்து போனாராம் இப்போ நோவா தாத்தாவை பைபிளில் எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் குடிகாரன் நோவா அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க சொல்லுங்கள் புழுகாண்டி ஆப்ரஹாம் குடிகாரன் நோவா மோச கொலை பண்ணிட்டான் கொலகார மோசே அப்படின்னா எழுதுகிறாங்க ஆனால் ராகாபை எழுதும் போது பாருங்கள் வேசி ஆயே ராகா ராகாப் என்னும் வேசி எப்பிரேர்லையும் வேசின்னு எழுதுகிறாங்க விசுவாசத்தை குறிக்கும் போது வேசின்னு தான் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி யாக்கோப் எழுதும்போது வேசி என்று குறிப்பிடுகிறார் ஏன் நான் அர்த்தம் உண்டுங்க ஏன் தெரியுமா அவருடைய கடந்த நாட்கள் எதுவும் அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கப் போவதில்லை அவருடைய கடந்த நாட்கள் வாழ்க்கை அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணலை என கத்தர் குறுக்கிடுகிறார் உங்க வாழ்க்கையிலும் தேவன் குறுக்கிடுவாராக கடந்த நாட்கள்ல நடந்ததெல்லாம் மறந்து போய் ஒரு புதிய தொடக்கம் ராகாபுக்கு உண்டானது மாத்திரம் இல்லை ராகாபுக்காக சல்மான் சல்மோன் அப்படின்னு ஒருத்தனை ஒரு 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 தலைவனை ஊர் தலைவனே ஆண்டவர் தயாராக வச்சுருக்கிற சும்மா ஒரு கிழவனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கல தானே நீ போய் ஒரு ஒரு தாத்தாவை கட்டிக்கும் அப்படின்னு சொல்லலை சல்மோன் நீங்கள் ஒன்று நாலாம் வாசித்தீங்கன்னா சல்மோன் பெத்தலஹேமின் ராஜா பெத்தலஹேமின் ஃபாதர் ஆஃப் பெத்தலஹேம் அப்படின்னு ஊர் பேர் இல்லை பெத்தரகேம் பெத்தரஹேம் வந்து ஒரு நபருடைய பேரில் அது ஊர் பேர் பெத்தரஹேமுடைய ராஜா பெத்தரஹேமுடைய மூப்பர் எல்தர் லீடர் அவன்தான் சல்மோன் அந்த சல்மோனை ராகாபுகா வைத்திருக்கிறார் இந்த இருபத்தோரு நாட்கள் அல்ல இன்னும் எத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களோ தெரில ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய உடன்படிக்கையில் தேவனுடைய ரத்தத்தில் தேவனுடைய விஸ்வாசத்தில் நீங்கள் காட்டுகிற வைராக்கியம் பெரிதாக இருக்க வேண்டும் தேவனுடைய விஸ்வாச தேவனை குறித்து நம்புகிற வைராக்கியத்தில் நீங்கள் பெருகணும் விசுவாசத்தில் பெருங்க ஏ ரத்தத்தை நீங்கள் பேசுங்க அதை விசுவாசிங்க கத்தர் உங்களுக்காக நிச்சயம் ராகாபை கைவிடாத தேவன் ஈசாக்கை கைவிடாத தேவன் ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் பஞ்ச காலத்தில் இதுவும் பஞ்சகாலம் மாதிரிதான் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் விதைக்கிற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கத்தர் பார்க்கிறார் கத்தர் கவனிக்கிறார் கத்தர் நூறு மடங்கு பலனை கொடுப்பார் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ராகு